ஸ்டுடியோஸ் இன்றைக்கி என்ன டிவைஸ் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா நியூட்டன் கிரிடல் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நியூட்டன்ஸ் கிரிடல் வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை வந்து நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்கூல் சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்டாக இருக்கும். ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக சிம்பிளாக ஒரு சின்ன பசங்களுக்கு கூட நம்ம வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக வந்து நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் போட்டுருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாமல் வாய்ப்பு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பைண்டிங் த்ரெட் எடுத்துக்கோங்க, கோலி குண்டு 6 எடுத்துக்கோங்க, பென்சில் 2 எடுத்துக்கோங்க, அப்புறம் கார்ட்போர்ட் பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துருக்க டைமென்ஷனில் கட் பண்ணிவிடுங்க. ஒரு கார்ட்போர்ட் பீஸில் வந்து 2 சென்டிமீட்டருக்கு 2 கோடு வரைஞ்சிருங்க. வெர்டிக்கலாக வந்து 2 சென்டிமீட்டரு, ஹரிசாண்டலாக 1 சென்டிமீட்டரு. ஸோ வந்து நம்ம வரைஞ்சி வச்சுருக்க லைனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணியிருக்கேன், நேரம் கொஞ்சம் சீக்கிரமாக முடியணும்னு சொல்லிட்டு இந்த டைமென்ஷனில் ரெக்டாங்கிளாக 2 ரெக்டாங்கிள் கட் பண்ணிக்கோங்க. அவுட்டர் ரெக்டாங்கிள் 1, இன்னர் ரெக்டாங்கிள் 1. ஒரு பா ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் வந்து 2 சென்டிமீட்டரு, வெர்டிக்கல் 2 சென்டிமீட்டரு, ஹரிசாண்டல் 2 சென்டிமீட்டரு. ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே இருக்க ரெக்டாங்கிளை கட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம 2 பீஸ் எடுத்துக்கிறோம். ஸோ 2 பீஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து 2 பீஸ்லேயும் நடுவில் வந்து ஹோல் க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஹோல் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஹோலை கொஞ்சம் பெருசாக்குங்க. அப்போ தான் வந்து ஸ்கிரிடில் வந்து கரெக்டாக ஸ்விங் ஆகும். கரெக்டாக வந்து இதில் வந்து பென்சில் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ஹோல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க 2 பீஸையும் வந்து இதோட ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே, ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து பென்சிலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, பென்சிலை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கரெக்டாக சைஸில் இருக்குது. இப்போ வந்து கம் போட்டு ஒட்டிடுங்க, ஜாயின்ஸில் வந்து கம் போட்டு ஒட்டிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து ஆடும் போது கலராமல் இருக்கும். க்ளூ கன்னை யூஸ் பண்ணி தான் ஒட்டணும்னு அவசியம் இல்லை, நார்மல் கம்மை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நூலை எடுத்துக்கோங்க, 40 சென்டிமீட்டருக்கு. நடுவில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன், 20 சென்டிமீட்டருக்கு பிளாக் கலரில். ஸோ நடுவில் 20 சென்டிமீட்டர் மார்க் பண்ண இடத்துல தான் நம்ம வந்து கோலியில் வந்து ஃபெவிக்யூக்கு வச்சு இந்த மாதிரி மாட்டி ஒட்டிக்கிறோம். ஸோ எல்லா கோலியும் ஒட்டியாச்சு. இப்போ வந்து இந்த பக்கமும் 2 பென்சிலில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் முடி போட்டு கரெக்டாக அந்த கோலியை தொங்க விட்டுருங்க லைனாக. ஸோ வந்து கொஞ்சம் முடி போட்டால் வந்து கரெக்டாக வந்து தொங்குற மாதிரி இல்லை. ஸோ அதனால் வந்து ஃபெவிக்யூக் போட்டு நான் ஒட்டிக்கிறேன் 2 பக்கமும். ஃபெவிக்யூக் போட்டு ரெடி ஒட்டியாச்சு, 6 கோலியும் ஒட்டியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க நூலை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா தான் நான் வந்து நூல் விட்டேன். ஸோ சின்னதாக இருந்தால் பத்தாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு கோலி குண்டு வந்து கரெக்டாக ஸ்விங் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகேங்க, சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க, செமையாக ஒர்க் ஆகுது. ஸோ இதை வச்சு நான் டெய்லியும் விளையாடிட்டு இருக்க போகிறேன். ஒரு மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அமைதியாக ஆகிடுது, சூப்பராக இருக்குது, விளையாடுறதுக்கே சூப்பராக இருக்குது. நீங்கள் ப்ராஜெக்ட்டு சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு இல்லைனாலும் நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். கம்ப்யூட்டர் டேபிள் வைக்கலாம். ஸோ வீட்டில் அழகு ஷோகேஸுக்கு அழகாக கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ டப்புன்னு எடுத்து நீங்கள் விளையாட்டுக்கலாம், விளையாட்டு பொருளாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஆகுது, மைண்டு காமாக ஆகுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நியூட்டன்ஸ் கிரிடில் வீடியோ. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.